இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் ரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான மருத்துவ நிபுணர் கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். அஸ்வத், வரும் ஆனா வராது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இந்த தடவை வந்துச்சுன்னா ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படின்னு இன்னும் சில பேர் பயமுறுத்துறாங்க. எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருமானும் தெரியாது அப்படின்னு இன்னும் சில பேர் ரொம்ப குழப்புறாங்க. எது எப்படியோ வரும்னு சொல்லல, ஆனா வராம இருந்தா நல்லாதான் இருக்கும் இப்படின்னு இன்னும் சில பேர் மென்னு முழுங்குறாங்க. இன்னொரு பக்கம் எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா அப்படின்னு இன்னும் சில பேர் தைரியமா இருக்காங்க. இதெல்லாம் எதுன்னு தானே கேக்குறீங்க. அதுதான் ஒமைக்ரான், கொரோனாவுடைய மூன்றாவது அலை. உலகம் முழுக்கவே ஒரு மாதிரியான அச்சமும் பதட்டமும் அதிகமா இருக்கிற இந்த சூழல்ல யார்கிட்ட கேட்டா தெளிவா தீர்க்கமான பதில் கிடைக்குமோ அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்க போறோம். கரெக்டா சொல்லியிருந்த பூஜிதா, இந்த கொரோனா காலம் ஆரம்பிச்ச சமயத்துல இருந்தே நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து முக்கியமான தகவல்களை உலக சுகாதார நிறுவனம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒமைக்ரான் வைரஸ் குறித்த முக்கியமான முதல் எச்சரிக்கை மணியை அடிச்சதும் வந்து உலக சுகாதார நிறுவனம் தான். ஸோ இன்னைக்கு இந்த ஒமைக்ரான் குறித்த பல முக்கியமான தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காகவும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலவிதமான கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதுக்காகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் முக்கியமான பிரதிநிதி தான் நம்மளோட இணைய போறாங்க. சோ இன்னைக்கு வணக்கம் தமிழா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ கால் வாயிலாக நம்மளோட இணைய போகும் அந்த சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு குழந்தைகள் நல மருத்துவரா இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம காச நோய் குறித்த ஆராய்ச்சி மருத்துவராகவும் இவங்க பணியாற்றி இருக்காங்க. இந்தியாவுடைய மருத்துவ ஆராய்ச்சி சபையின் இயக்குநராகவும் இவங்க இருந்திருக்காங்க. அண்ட் உலக சுகாதார நிறுவனத்தின் திட்டங்களுக்கான துணை இயக்குநராகவும் இவங்க பணியாற்றி இருக்காங்க. இந்த பேண்டமிக் சமயத்துல உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கொரோனாவுக்கு எதிரான சர்வதேச நலனை மீட்டெடுக்க போராடும் மிக வலிமையான போராளி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காணொலி வாயிலா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். நாங்க மேம் மிக மிக கடுமையான வேலை சுமைக்கு நடுவில் எங்களுடைய சன் டிவி நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மேம், இந்த ஒமைக்ரான் பத்தி நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்கு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த ஒமைக்ரான் பத்தி எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து இந்த ஒமைக்ரான் வேரியன்ட் வந்து ரொம்ப தீவிரமா பரவக்கூடியது, ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ அதற்கான காரணம் என்ன மேம்? எல்லா நேயர்களுக்கும் என்னோட வணக்கம். ஆக்சுவலி இந்த ஓமிக்ரானுங்கிறது ஒரு புது வேரியன்ட், தட் இஸ் இந்த ஏற்கனவே நம்மள்ட்ட இந்த கோவிட் 19 கிருமி வைரஸ் பரவிட்டு இருந்தது. இதில் வந்து நிறைய அதில் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வைரஸ் வந்து எப்போ அது மல்டிப்ளை பண்ணுறதோ, எப்போ ஒருத்தருக்கேருந்து இன்னொரு டிரான்ஸ்மிட் பண்ணுறதோ, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றல் வந்துட்டே இருக்கும் அதோட ஜெனட்டிக் கம்போனன்ட், அதோட ஆர்என்ஏல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சயின்டிஃபிக் டேர்ம். அந்த நிறைய மியூட்டேஷன் வந்து சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு வேரியன்ட், ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அது மாறிடுறது. ஸோ டபிள்யூஹெச்ஓவில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அதை ஒரு கமிட்டி வச்சு அதை பார்க்குறோம். ரொம்ப அதை போன வருஷம் மே மாதத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம், 2020லேருந்து வைரஸ் எவல்யூஷன், அது எப்படி மாறிட்டு வருது. அதில் வந்து சில மியூட்டேஷன்ஸ், அதில் சில மாற்றங்கள் வந்து சேர்ந்து இருந்ததுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் மாறிடுறது. எப்படின்னா நம்ம டெல்டா பார்த்தோம், ஆல்ஃபா வந்தது, பீட்டா வந்தது, காமா வந்தது, டெல்டா வந்தது. நம்ம நாட்டில் தான் டெல்டா ரொம்ப மோசமாக இருந்தது 2021ல். அதில் வந்து டிரான்ஸ்மிசபிலிட்டி, அதோட பரவர சக்தி வந்து ரொம்ப அதிகமாயிருது அந்த வைரஸ். அதே மாதிரி அதோட வந்து இப்போ நம்ம வேக்சின் எடுத்துக்கிறோம், தடுப்பூசி போடணும், இல்லை ஒரு ஏற்கனவே கோவிட் வந்தவங்க இருப்பாங்க அவங்களோட ரத்தத்தில் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும், அந்த இது இருக்கும், இம்யூனிட்டி வைரஸ் வந்து கொல்றதுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும். பட் இந்த வைரஸ் எப்படி பார்க்கறதுனா, நம்ம எப்படி அதை வந்து அதுக்கு மேலே நம்ம அகெயின்ஸ்டாக எப்படி பரவ முடியும், அந்த ஆன்டிபாடிஸ் இருந்தால் கூட அந்த வைரஸ் வந்து அதை ஆல்மோஸ்ட் லைக் அ பேட்டில், அந்த வைரஸும் அந்த ஆன்டிபாடியும் நம்ம இது பண்ணும்போது வைரஸ் இஸ் ஏபிள் டு ஓவர் கம் தி ஆன்டிபாடிஸ். ஸோ இப்போ ஒமிக்ரானில் இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா, அண்ட் மேக்ஸிமம் டேட்டா சவுத் ஆப்ரிக்காலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ ஒரு 60 நாடுகளில் இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் முதல்ல சவுத் ஆப்ரிக்காவில் கண்டுபிடிச்சதுனால அங்கே இருக்கிற
விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் அவங்க நிறைய அதில் ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே இந்த 2 வாரத்துக்குள்ளேயே கொஞ்சம் நிறையாவே அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஃபுல்லாக புரியறதுக்கு. இதில் இது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா இட் இஸ் வெரி டிரான்ஸ்மிசபிள். டெல்டாவோட கூட அதிகமாக இருக்கலாம் அந்த டிரான்ஸ்மிசபிலிட்டி. ஒருத்தருக்கு வந்ததுன்னா உடனே அது வந்து 8-10 பேருக்குள்ளே அது பரவிடும் அவங்களுக்கு க்ளோஸ் கான்டாக்ட் இருந்ததுன்னா. ஸோ தட் இஸ் ஒன். ரெண்டாவது வந்து ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்களும் கோவிட்லேருந்து ரிக்கவர் ஆனவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்குது. ஆனாலும் இந்த ஒமிக்ரான் வந்து அவங்கள இன்ஃபெக்ட் பண்ணுறது. ஸோ தீஸ் டூ ஆர் வெரி வரிங் ஃபேக்டர்ஸ். பட் நல்லதும் ஒன்று இருக்குது. தட் இஸ் இது வரைக்கும் அவங்க மெயின்லி பார்த்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் மைல்டு ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து ஆக்குபன்சி ஏறிட்டே போகிறது சவுத் ஆஃப்ரிக்காவில். கிட்டத்தட்ட 3-4 தரம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருக்கிறவங்க வந்து நிறையா பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படலை, நிறையா பேருக்கு வென்டிலேட்டர் கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படலை. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்னென்னா இது கொஞ்சம் மைல்டடாக இருக்கலாம் அப்படிங்கிறது. பட் அதில் கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். உடனே அதை கன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இனிஷியல் பீரியடில் அப்படி தோணலாம், போக போக அது மாறலாம். ஏன்னா அங்கே இப்போ அதிகமாக யங் பீப்புள் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 50 தான் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஓல்டர் பீப்புளில் இது எப்படி இருக்கும், சிவியராக இருக்குமா மைல்டாக இருக்குமாங்கிறது இப்போ தெரியாது. ஸோ அது இன்னும் தெரியறதுக்கு இன்னும் 1-2 வாரம் நம்மளுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே மேம், ஸோ நீங்கள் டெல்டா வேரியன்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டெல்டா வேரியண்ட்டுக்கும் ஒமேக்ரானுக்கும் என்ன வித்தியாசம், அதை விட இது வேகமாக பரவக்கூடியதா, அதை விட இது ரொம்ப டேஞ்சரஸான்னு சொல்லுங்க. ஸோ டெல்டா எதுவும் பார்க்கும்போது இதில் வந்து மாற்றங்கள் நிறையா இருக்குது, மியூட்டேஷன்ஸ். அதனால தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வைஜ்ஞானிகளுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அவங்க ஆல்மோஸ்ட் பயந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இது மாறிடுச்சு, இது இதோட எஃபெக்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பரவர சக்தி டெல்டாவோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தோணுது. பட் இன்னும் ஸ்டடிஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா 2 வாரம் தான் ஆயிருக்கு. November 24th அன்னைக்கு தான் இதை வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன்னு சொல்லும்போது நிறையா டேட்டா கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கிருமியோட ஸ்ட்ரக்சரை பார்த்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தாங்க. ஏன்னா அதில் இருக்கிற மியூட்டேஷன்ஸ் இப்போ நம்மளுக்கு நிறையா தெரியும் அந்த மியூட்டேஷன்ஸை பற்றி. ஏன்னா மற்ற வேரியன்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறலாம். அதனால நம்ம இப்போ ஜனங்க ஜாகிரதையாக இருக்கணும். அதனால தான் வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்தாங்க. இப்போ போக போக நம்மளுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோவா அது டேஞ்சரஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை டவுன்கிரேட் பண்ணி வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கூட நம்ம மாற்றலாம். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ டெல்டா விட இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷியஸாக இருக்குது. பட் கிளினிக்கல் சிவியாரிட்டி இது வரைக்கும் மைல்டாக இருக்குது. பட் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். And young people are getting affected because young people may not be vaccinated. Older people வந்து நிறைய பேர் வேக்சின் போட்டாங்க தடுப்பூசி. அதனால நம்ம நாட்டில் என்ன முக்கியம்னா தடுப்பூசி போடாதவங்க கண்டிப்பாக இப்போ போட்டுக்கணும். தடுப்பூசி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டு ரெண்டாவது டோஸ் போடாத கொஞ்சம் லேட் பண்ணினாங்க, இல்லை கொஞ்சம் அப்படியே இருந்துட்டாங்க ரிலாக்ஸ் ஆனால் இப்போ போய் ரெண்டாவது டோஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். அண்ட் மேம், எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒமைக்ரானுடைய முதல் இது கண்டுபிடிப்பு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி இப்போ வந்து நிறைய நாடுகளில் வந்து இந்த ஒமைக்ரான் வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோடைய பாதிப்பை பற்றி ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்க இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் மேம்? ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க நல்ல டேட்டா சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. பட் இப்போ அங்கே பார்த்தா அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அவங்க ஆக்சுவலாக அவங்களோட 3rd wave டெல்டா வேவ் வந்து அக்டோபர் மாதத்தில் முடிஞ்சு அவங்களோட கேஸ் ரொம்ப லோவாக இருந்தது. அந்த டைமில் தான் இந்த வந்து அவங்க கிளஸ்டர்ஸ் நோட் பண்ணாங்க. ஒரு காலேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, ஒரு 20 பேர் இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. என்ன நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த சீக்வன்சிங் எல்லாம் பண்ணினோன்னா இதை பார்த்தாங்க, இது வேற மாதிரியா இருக்கே, நம்மளுக்கு இந்த முன்ன பார்க்கலையே இந்த மாதிரி ஒரு வைரஸ் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு 500 கேஸோ என்னமோ இருந்தது நாட்டில். இன்னைக்கு வந்து 30,000 கேஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்டாக ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே இந்த டபுளிங் டைம்னு சொல்லுவோம். இந்த டபுளிங் டைம் வந்து 2-3 டேஸில் டபுள் ஆகிட்டே போகிறது கேசஸ். அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஸ்பீடு அப்படியே வெர்டிக்கலாக கிராஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரம் 90 டிகிரிஸில் மேலே போகுது. அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக பரவுறதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் நம்பர் 1. அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா மற்ற நாடுகள்லையும் இந்த வைரஸ் வந்து உள்ள நம்ம கம்யூனிட்டியில் வந்துருச்சுன்னா அங்கே வந்து அவங்க அது பரவலாம். பட் யார் வந்து அதில்
இன்னும் அதிகமாக சசப்டபிள், ஊசி போடாதவங்க, தடுப்பூசி போடாதவங்க, ப்ரீவியஸாக இன்ஃபெக்ஷன் வராதவங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி கிடையாது உடம்புல. அதனால பட் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில், அதனால பரவறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அந்த வாய்ப்பு வந்து நம்ம கொடுத்தாதான் அது பரவ முடியும். இப்போ நிறைய நம்ம கூட்டம் போடுறோம், கல்யாணத்துக்கு போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறோம், நிறைய சோஷியலைஸ் பண்ணுறோம், பார்ட்டிஸ் வைக்க ஆரம்பிச்சாச்சு, எல்லாமே நம்ம மறந்து நம்ம நாட்டிலேருந்து ஓமை கோவிடே போயிடுது அப்படின்னு ஒரு பிஹேவியர் வந்துடுது. அந்த பிஹேவியருக்கு வந்து இது கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது ஓமிக்ரான். நான் வந்து இந்த விட்டுட்டு போகலை, நான் இன்னும் இருக்கேன் இங்கே, பேண்டமிக் இன்னும் போயிட்டுருக்கு. ஒரு நாட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணினா போகாது. தட் இஸ் அனதர் லெசன் வி ஆர் லேர்னிங். பேண்டமிக்ங்கிறது ஒரு உலகமே சேர்ந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருமா சேர்ந்து தான் அதை ஜெயிக்க முடியும். அண்ட் பூஜிதா, கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக தடுப்பூசி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து தடுப்பூசிக்கு எதிரான கருத்துக்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பிரேசில் அதிபர் ஜயிர் அப்படின்றவர் என்னன்னா, தடுப்பூசிக்கு எதிர்பான ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் எடுத்திருக்காரு. அண்ட் நிறைய சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துக்களையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதற்காக நீதிமன்ற விசாரணையும் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போடாதவங்களுக்கு அரசு சலுகைகள் மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயம் எல்லாரும் தடுப்பூசி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்தோனேஷியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரியால வரும் பிப்ரவரி மாதத்துக்குள்ள எல்லாருமே தடுப்பூசி போட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 கோடிக்கு மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் வந்து செகண்ட் டோஸ் வேக்சினேஷன்லாம் வந்து போடாமல் இருக்காங்க. ஸோ அவங்களும் கம்பல்சரி வேக்சினேஷன் போட்டே ஆகணும். ஸோ ஒரு சைட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தடுப்பூசி போடுறது தனிநபர் சுதந்திரம், அதை யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு சில நாடுகளில் முதல் டோஸ் தடுப்பூசியே வந்து கிடைக்காம இருக்கு, ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தடுப்பூசி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கு. ஸோ கட்டாயம் எல்லாருமே தடுப்பூசி போட்டே ஆகணும், அதுதான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சர்வதேச நாடுகள் இப்போ இந்த ஒமிக்ரான் வைரஸை கட்டுப்படுத்த என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம 2021 டிசம்பர்ல இருக்கோம். அண்ட் இது ஆரம்பிக்கும் போது 2019 டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது இந்த கிருமி. இந்த 2 வருஷத்துல நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வந்திருக்கு இந்த கிருமியை பத்தி. நம்மளுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. என்ன டூல்ஸ் இருக்கு? டயக்னாஸ்டிக் டெஸ்ட் நிறைய இருக்கு. முதல் முதல்ல உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரே ஒரு லேப் இந்தியால புனேல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, அவங்க மட்டும்தான் இதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இதோட டயக்னாஸ்டிக் டெஸ்டிங். இப்போ வந்து நம்மளுக்கு 1000 நிறைய 3000-4000 லேப்ஸ் இருக்கு. பிசிஆர் டெஸ்ட் இருக்கு, ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் இருக்கு, பல பல டயக்னாஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஜனங்களுக்கு எங்க அறிகுறி இருந்ததுன்னா கண்டிப்பா போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வசதிகள் இருக்கு இப்போ. அண்ட் கவர்மெண்ட் அது ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறது எல்லாருக்கும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இதை எப்படி இதை கட்டுப்படுத்தலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். மாஸ்க் வேரிங் ஹேஸ் அ பிக் இம்பாக்ட். இப்போ நிறைய ஸ்டடிஸ் வந்திருக்கு, அதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாரும் மாஸ்க் கரெக்டாக போட்டுண்டா, வாய் மூக்கு எல்லாத்தையும் கண்டிப்பாக மூடி நல்ல டைட் ஃபிட்டிங் மாஸ்காக இருக்கணும். அது எல்லாருமே போட்டுருந்தோம்னா இந்த மூச்சில் காற்றுல பரவுற கிருமி இது, அதனால அது கண்டிப்பாக நிறையாவே குறைக்கலாம். ஸோ சம் பீப்புள் ஹவ் டிஸ்கிரைப்ட் மாஸ்க் ஆஸ் அ வேக்சின் இன் யுவர் பாக்கெட். உங்கள் பாக்கெட்லேயே இருக்குது அந்த தடுக்கிறது சக்தி. ஸோ அதை மாஸ்க் போட்டுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு வீட்லேயோ ஒரு 10 பேர் சேர்றீங்கன்னா ஜன்னல் கதவு எல்லாமே நல்லா ஓப்பன் வித் நல்லா வென்டிலேஷன் இருக்கணும். ரூமில் வென்டிலேஷன் இருந்ததுன்னா அந்த கிருமி ஒருத்தருக்கு இருந்தால் கூட, இதில் என்னென்னா ஒருத்தருக்கு வந்து தடுப்பூசி போட்டவங்களுக்கு கூட இன்ஃபெக்ஷன் வரலாம். தடுப்பூசி கம்ப்ளீட்டாக இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்காது, ஆனால் அவங்க வந்து சிக் ஆக மாட்டாங்க, அவங்க ரொம்ப இதாக மாட்டாங்க, நிமோனியா வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்காது. அதனால்தான் தடுப்பூசி போடுறோம். நம்ம டிசீஸ் மாடிஃபைங் ஏஜென்ட் அது. பட் இன்ஃபெக்ஷனை குறைக்காது. நீங்கள் வந்து நார்மலாக கூட இருக்கலாம் சிம்டம்ஸ் இல்லாமல், பட் இன்னொருத்தருக்கு கொடுத்துடலாம். அதனால தான் நம்ம இந்த மாஸ்க் போடுறது எல்லாருக்குமே, நீங்கள் தடுப்பூசி போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி. ஸோ அது ரெண்டாவது. மூணாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. பட் அந்த டைம் இன்னும் நம்ம ஜாகிரதையாக தான் இருக்கணும். வி கேனாட் பி கேஷுவல் அபவுட் தட். முடிஞ்ச வரைக்கும் க்ரௌடை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், நம்ம குரூப்ஸை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, ஆனால் ஸ்மால் குரூப்ஸில் பண்ணுங்க. அண்ட் நிறையா மிக்சிங் இருந்ததுன்னா ஒரு வெளி அவுட்டோர் வென்யூவில் வச்சுக்கோங்க, இன்டோர் இல்லாமல். ஏன்னா அதில் எப்போவுமே அவுட்டோர் இஸ் பெட்டர் தென் இன்டோர். வெளியில் வந்து காற்றுல
நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அவ்வளவா கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் தென் தடுப்பூசி. தடுப்பூசி வந்து இப்போ ஒரு சப்ளை ஷார்ட்டேஜ் கிடையாது இந்தியாவில், எல்லா இடத்தையும் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்பெஷலி வல்னரபிள் ஏஜ் குரூப், 45 மேல் வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அண்டர்லைன் டிசீசஸ் இருக்கிறவங்க, அவங்க கண்டிப்பாக ரெண்டு டோஸ் எந்த வேக்சின் கிடைக்கிறதோ அதை அதை போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். நிச்சயமா மேம். ஸோ நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டிருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்தியாவில் வந்து 2 தடுப்பூசிகள் வந்து புழக்கத்தில் இருக்கு. இப்படி பார்க்கும்போது ஒமைக்ரானுக்கு எதிராக வந்து இந்த 2 தடுப்பூசிகள் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன் மேம். ரைட். ஸோ இப்போ ஃபியூ ப்ரிலிமினரி ஸ்டடிஸ் தான் வந்திருக்கு. அண்ட் வாட் ஆர் தேர் தேர் லேப் ஸ்டடிஸ், லெபார்டரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்களோட ரத்தம் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க லேப்ல, அதை எடுத்துட்டு அதுல வந்து இந்த வைரஸ் கிருமிய போட்டு அந்த இதுல பார்ப்பாங்க, அதை நியூட்ரலைஸ் ஆகுதா, அது எவ்வளவு எஃபெக்டிவா அது கில்லிங் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஓமிக்ரான் வேரியன்ட்டுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் அதை கட்டுப்படுத்த முடியும் லேப்ல. இன்னும் கிளினிக்கல் ஸ்டடிஸ் இன்னும் வரல. ஸோ இப்போ வி கேனாட் கன்க்ளூட். இப்போ இருக்கிற நாலேஜ்ல என்ன சொல்லலாம்னா, இருக்கிற வேக்சின்ஸ் எல்லாமே டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ், இப்போ கோவிஷீல்டு கோவேக்சின் ரெண்டுமே டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ் வேக்சின்ஸ், தெரிஞ்ச வரைக்கும் தே ஆர் ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் ஆல் தி அதர் வேரியன்ஸ். வி திங்க் இட் வில் கண்டினியூ டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் சிவியர் டிசீஸ். நான் அப்பவே சொன்னேன், இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டா நம்ம 100% குறைக்க முடியாது, எந்த வேக்சினுமே அவ்வளோ அப்படி வேலை செய்யலை, பட் டிசீஸை குறைக்கும், நம்ம ரொம்ப இல்லை சிக்க ஆகாம பார்த்துக்கும். அதனால we should continue to use these vaccines, but RHE pannanum, we must collect more data, we must do more research. India liyum namba local data generate pannina nammalku kandippa theriyum, adukapra namba adha nenikalam namba vaccine edhu better ah work pandrathu illa sila perukku vandu moonavathu dose poda vendirukuma. Erkenve WHO solirukku immune system weak ah irukravanga avanga vandu third dose podanum abingirathu. எஸ் கண்டிப்பாக மேம், அதை பற்றி தான் அடுத்து கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நிறைய இடங்களில் வந்து பூஸ்டர் ஷாட்ஸும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பூஸ்டர் ஷாட் இப்போ தேவையா மேம், அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பிரைமரி வேக்சினேஷன், தட் இஸ் இன்னும் நிறையா ஜனங்க தடுப்பூசி போடாமல் இருக்காங்க, நிறையா ஜனங்க செகண்ட் டோஸ் போடாமல் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் வயசானவங்க, இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து இன்க்ரீஸிங் இல்னஸ் இருக்கா இல்லையா. இது வரைக்கும் இந்தியாவில் நான் டேட்டா பார்த்த வரைக்கும் வேக்சினேஷன் இஸ் ஸ்டில் ப்ரூவிங் அ லாட் ஆஃப் கிவிங் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் நாட் கோயிங் அப், டெத் இஸ் நாட் கோயிங் அப், பட் ஆல் தட் டேட்டா வி ஹவ் டு மானிட்டர் வெரி கேர்ஃபுல்லி, வி ஹவ் டு லுக் அட் தட் அண்ட் சி. So far, WHO has not recommended boosters. In the சில சிச்சுவேஷன்ல 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் போட்டிருந்தாங்கன்னா, இப்போ வந்து சைனீஸ் வேக்சின்ஸ் நிறைய நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க, சினோஃபார்ம் சினோவாக், அதில் வந்த டேட்டாவில் பார்க்கும்போது 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்லா இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால அந்த குரூப்புக்கு மட்டும் 3வது டோஸ் போட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சில டிசீசஸ் இருக்கலாம், இல்லாட்டா ட்ரக்ஸ் சில மருந்துகள் சாப்பிட்றதுனால இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 3rd dose. பட் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இது வரைக்கும் நாங்கள் பூஸ்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலை. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நிறையா நாட்டுகளில் இன்னும் ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு வேக்சினே கிடைக்கல. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் இன்இக்வாலிட்டி, தட் இன்இக்விட்டி நிறையா இருக்கிறதுனால, அகெயின் பிகாஸ் இட்ஸ் அ குளோபல் பேண்டமிக், வி ஹாவ் டு லுக் அட் அ குளோபல் பிக்சர். எஸ் மேம், நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து நிறைய வளர்ந்த நாடுகளில் வந்து 3 தடுப்பூசிகள் போடணும்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் நிறைய ஏழை நாடுகளில் வந்து 1 தடுப்பூசியே வந்து கிடைக்காத சூழல் தான் வந்து இப்போ ஏற்பட்டுருக்கு. ஸோ இதை பற்றி ஒரு உங்களுடைய கருத்து என்ன மேம்? இப்போ நாங்கள் முதலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஒரு பேண்டமிக்லேருந்து வெளியில் வரணும்னா ஒரு ஒரே ஒரு குளோபல் பிளான், ஒரு குளோபல் சாலிடாரிட்டி நம்மளுக்கு தேவை. இப்போ பட் வாட் ஹேப்பன்ட் வாஸ் ஆப்போசிட், நாங்கள் வந்து கோவேக்ஸுங்கிற ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணினோம். அது எதுக்குன்னா, ஒரு குளோபல் மெக்கானிசம் தடுப்பூசியை வாங்கறதுக்கும் தடுப்பூசியை வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும். எங்களோட விஷன் என்னன்னா, எல்லா நாட்டுகளுக்கும் நம்ம ஈக்குவலாக இருக்கிற வேக்சினை கொடுத்துருந்தோம்னா, இது வரைக்கும் வந்து 8 பில்லியன் டோசஸ் ஆஃப் வேக்சின் அட்மினிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ
அந்த அந்த வால்யூமை நம்ம ஒழுங்கா நம்ம நல்லபடியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தோம்னா எல்லாரையும் இது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ நாங்க என்ன பாக்குறோம்னா ஒரு வாரத்துல 50,000 பேர் இறந்து போறாங்க இந்த கோவிட்னால. நிறைய பேர் இங்க யூரோப்லதான் இந்த மாதிரி அஃபெக்டடா இருக்காங்க. பட் இந்த நிலைமையில நம்ம இருந்திருக்க வேண்டாம். பட் ஈவன் நவ் வி ஷுட் கரெக்ட் இட், பிகாஸ் இந்த வேரியன்ட் ஓமிக்ரான் வந்த மாதிரி இன்னும் நிறைய வேரியன்ட்ஸ் வரலாம். ஸோ இந்த வைரஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு வி நீட் டு வேக்சினேட் ஆல் த பீப்புள். வி கேன் வேக்சினேட் இட், தேர் இஸ் சப்ளை, இனஃப் சப்ளைஸ். பட் ஆல் கண்ட்ரிஸ் ஹேவ் டு கோஆபரேட். சில நாட்டுகள் வந்து 3வது, 4வது, 5வது டோஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மற்ற நாட்டுகள் கண்டிப்பா இன்னும் சஃபர் பண்ணிட்டே இருக்கும். கண்டிப்பா மேம். அண்ட் வேக்சினேஷன் பத்தி பேசும்போது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 18 கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னும் வேக்சினேஷன் வந்து கிடைக்கல. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒமைக்ரான் பரவல் வந்து இந்த 18 கீழே இருக்கிறவங்களை இன்னும் அதிகமா பாதிக்கும் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நம்ம நாட்டில் நீங்க டேட்டா பாத்தீங்கன்னா 18 கீழே இருக்கிறவங்களுக்கு மோர் தென் 65-70% வர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ், அவங்களுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம டேட்டா பார்க்கும்போது அண்டர் 18 ஏஜ் குரூப்ல தி சீரியஸ் டிசீஸ் அண்ட் டெத் இஸ் வெரி 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 ரேர். குளோபல் டெத்லயே 0.5% கம்மி தான் அந்த 20 கம்மி ஏஜ் குரூப்ல ஆயிருக்கு. அதனாலதான் ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் தி ஓல்டர் ஏஜ் குரூப்ஸ். பிகாஸ் உங்களுக்கு வந்து டிசீஸ் பார்த்தோம்னா அது எப்படி நம்மளை பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏஜ் குரூப்பை தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஆஃப்டர் தட் நம்ம அண்டர் 18 பார்க்கலாம். தேர் ஆர் ஃபியூ வேக்சின்ஸ் விச் ஆர் அப்ரூவ்ட் ஃபார் யூஸ் அண்டர் 18 இயர்ஸ். அண்டர் 18 வந்து தோஸ் சில்ட்ரன் ஹூ ஹாவ் சம் அண்டர்லைங் டிசீஸஸ், சில குழந்தைகளுக்கு ஏற்கனவே சர்டன் கார்டியாக் டிசீஸ், லங் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள், ஹை ரிஸ்க் சில்ட்ரன், அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கலாம் தடுப்பூசி. கண்டிப்பா மேம். இப்ப அதே மாதிரி இந்த வைரஸை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் அப்படின்னு பாக்குறப்போ ஆல்ரெடி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து புழக்கத்துல இருக்கு. இந்த டெஸ்டே போதுமானதா மேம் ஒமைக்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு? ஆர்டிபிசிஆர் போறோம். ஆர்டிபிசிஆர்ல வந்து இதை கண்டுபிடிச்சுடலாம். எல்லா டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டும் இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல ஒரு ஸ்பெஷல் எஸ் ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் டார்கெட் ஃபெயிலியர். ஸோ ஆர்டிபிசிஆர் சில ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்லயே நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த ஒமைக்ரான் அப்படின்னு. பட் அது நம்ம நாட்டில் நிறைய அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால அந்த சீக்வன்சிங் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம நாட்டில் வந்து அந்த இன்சக்காக் அப்படின்னு ஒரு கன்சார்ஷியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சீக்வன்சிங் நிறையா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கூட அதிகமாக பண்ணலாம். நம்ம எவ்வளோ சீக்வன்சிங் பண்ணுறோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து அதில் தெரியும். வி வில் பி ஏபிள் டு சி வாட் ஹவு த வைரஸ் இஸ் சேஞ்சிங் அண்ட் விச் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா இட் இஸ் பீங் அஃபெக்டட். அதெல்லாம் பார்க்கறதுக்கு சீக்வன்சிங் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட். பிரைவேட் செக்டரை கூட அதில் சேர்த்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அண்ட் இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா இந்த ஒமைக்ரான் வேரியன்ட் உருவானதுல ஹெச்ஐவிக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களேன் மேம். அதுல 2-3 தியரி இருக்கு இது எப்படி உண்டாகுது. ஏன்னா அதுல இத்தனை நிறைய மியூட்டேஷன் எப்படி அக்யூமுலேட் ஆச்சு இந்த வைரஸ் அப்படின்னு ஒரு தியரி. அதுல வந்து ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருக்கிறவங்க அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களால வைரஸ் கிளியர் பண்ண முடியாது. ஒரு தூரம் அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது மாசக்கணக்காக அவங்களுக்குள்ளேயே இருக்கு, அது மாறிண்டே இருக்கு அப்படின்னு ஒரு தியரி. ரெண்டாவது தியரி வந்து இது ஒரு மிருகத்துக்கு போச்சு இந்த இன்ஃபெக்ஷன். நம்மளுக்கு தெரியும் நிறைய ஆனிமல்ஸ்க்கு இந்த இன்ஃபெக்ஷன் போகலாம் அப்படின்னு. ஒரு ஆனிமலுக்கு போயிட்டு அதுலேருந்து திரும்பி நம்மளுக்கு வந்தது, அந்த மாதிரி மாறிட்டு திருப்பி வந்தது அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இது இது வரைக்கும் தேர் இஸ் நோ கிளியர் ஐடியா ஆக்சுவலி ஹவு இட் ஒரிஜினேட்டட். கண்டிப்பா மேம். இந்தியாவில் 2019 காசநோயினால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருந்தது. அதாவது மொத்தமா 2,69,000 பேர் இதனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்ததா 2025 இந்த காசநோய்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு இந்தியா செயல்பட்டுட்டு வராங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல 2 கொரோனாவோட ருத்ர தாண்டவத்துல இப்ப மறுபடியும் காசநோயினால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. டோட்டலா 10,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிக்கை விட்டுருக்கு. இது உண்மையிலேயே கவலை தரக்கூடிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாம தீவிர கொரோனாவால பாதிக்கப்பட்டு நுரையீரல் அதிகமா டேமேஜ் ஆனவங்க இன்னுமே காசநோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. எது எப்படியோ நம்ம கிட்ட இருக்கிற ரொம்பவே வலிமையான எளிமையான ஆயுதம் அப்படின்னா மாஸ்க் தான். ஸோ மாஸ்க் போடுறத மறக்காதீங்க அப்படின்னு தான் எல்லா தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க. மேம் அதே மாதிரி இந்த ஒமைக்ரானோட ரீஇன்ஃபெக்ஷன் எப்படி இருக்கும் அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க மேம். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இருக்கிற டேட்டா பார்த்தோம்னா ஒமிக்ரான் இஸ் ஏபிள் டு ரீஇன்ஃபெக்ட். தட் இஸ் ஏற்கனவே நீங்க உங்களுக்கு டெல்டா வந்திருக்கலாம்,
நீங்க டெல்டா பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலா நம்மளுக்கு நேச்சுரல் இம்யூனிட்டி கொஞ்ச நாள் இருக்கும், பட் அந்த இம்யூனிட்டியை வந்து இட் இஸ் ஏபிள் டு ஓவர் கம் அண்ட் இன்ஃபெக்ட் அதுதான் ரீஇன்ஃபெக்ஷன். ரெண்டாம் தரம் மூணாவது தரம் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த ஓமிக்ரானால அது அது நல்ல எஃபிஷியண்டா அதை செய்ய முடியாது. ஸோ ஏற்கனவே நாங்க பாதிச்சிருக்கோம், நம்ம இப்ப சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதனால்தான் கோவிட் வந்தா கூட இப்ப தடுப்பூசி போடுறது இட் இஸ் எசென்ஷியல். ஓகே மேம். அண்ட் மேம், ஆல்ரெடி வந்து டெல்டா வேரியண்டால வந்து நிறைய நுரையீரல் பாதிப்பு, சுவாச மண்டல பாதிப்புலாம் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த ஒமேக்ரான் வேரியண்ட்னாலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நுரையீரல் சுவாச மண்டல பாதிப்புலாம் ஏற்படுமா? இந்த ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் வந்து தேவைப்படுற நிலைமை வரைக்கும் வந்து போகுமா? ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக்சிஜன் சப்போர்ட் அது பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகள் என்னெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். பட் வரைக்கும் தட் கைண்ட் ஆஃப் சிவியர் இல்னஸ் இது வரைக்கும் அது இட் இஸ் நாட் பீன் சீன். இட் இஸ் மோஸ்ட்லி மைல்ட். பட் அது மைல்டாக தான் இருக்கும். அது எல்லா ஏஜ் குரூப்லையும் அப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு வி கேனாட் கன்க்ளூட். வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஓகே மேம். மேம், அதே மாதிரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்க்குறப்போ ஒமைக்ரான் வந்து இப்போ அங்கே தீவிரமாக இருக்குது. ஆனால் இன்னொரு சைடில் அவங்களோட டெல்டா வேரியன்ட் தாக்கம் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னுமே சிலது இருக்கா? அங்கே வந்து டெல்டா முடிஞ்சுடுது. ஆக்சுவலாக ஒமைக்ரான் கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி அங்கே டெல்டா முடிஞ்சுடுது. அதனால தான் இப்போ மற்ற நாடுகளில் டெல்டா இருக்கிற நாடுகளில் ஒமைக்ரான் உள்ளே வந்துட்டு அவங்க அது ரெண்டும் எப்படி கம்பீட் பண்ணுறது, ஹூஸ் கோயிங் டு பி த வின்னர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தேர் வில் பி டேட்டா கம்மிங் ஃப்ரம் யூகே அண்ட் அதர் கண்ட்ரீஸ் இன் யூரப். ஏன்னா இங்கே யூரோப்பில் டெல்டா தான் நிறையா இப்போ ப்ரொடாமினாக இருக்குது. இப்போ ஓமிக்ரான் அங்கே உள்ளே வந்திருக்கு. இஸ் இட் ஏபிள் டு கம் இப்போ டெல்டா அப்படி தான் அல்ஃபாவை கம்ப்ளீட்டாக ஓவர் டர்ன் பண்ணி இப்போ உலகத்தில் 99% ஆஃப் இன்ஃபெக்ஷன் இஸ் டியூ டு டெல்டா டுடே கரண்ட்லி. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் வீக்ஸில் வி ஹாவ் டு சி வெதர் ஓமிக்ரான் பிகம்ஸ் ப்ரிடாமினன்ட். இட் லுக்ஸ் அஸ் தோ இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு இருக்கு அந்த. ஸோ இட் இஸ் லைக்லி இட் இஸ் பாசிபிள் தட் இட் வில் பிகம் த நெக்ஸ்ட் பிக் variant. ஓகே மேம். அண்ட் எல்லாருமே சொல்றது தடுப்பூசி ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு, ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசிக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன மேம்? இது ரொம்ப நல்ல கேள்வி நீங்க கேட்டது. அது மிஸ் இன்ஃபர்மேஷன். நாங்க வந்து அதுக்கு இன்ஃபோடெமிக் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். தட் இஸ் டூ மச். இப்போ நீங்க வந்து எந்த சேனல் ஓபன் பண்ணா இல்ல எந்த நீங்க யூடியூப்ல போனாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பத்தி கிடைக்கிறது. அதில் சிலதெல்லாம் நல்லதான இன்ஃபர்மேஷன், ஆனால் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் ராங், இட் இஸ் மிஸ்லீடிங், ஆன்டி சயின்ஸ், ஆன்டி வேக்சின் அந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. அதனால் நிறையா பார்க்குறேன் வீடியோஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இது நிஜமா அப்படிங்கிறது. சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு WHO கன்சல்டன்ட், அதெல்லாம் ரொம்ப பொய் சொல்லி கூட அவங்க வீடியோஸ் சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா ஜனங்க வந்து தே ஷுட் டேக் அட்வைஸ் ஃப்ரம் தோஸ் ஹோம் யூ ட்ரஸ்ட் யூ கேன் பிலீவ். உங்கள் டாக்டரை கேளுங்க. சுற்றி இருக்கிற 10 பேர் சொல்லுவாங்க, அதை நம்பறதை விட நம்ம கவர்மெண்ட் சொல்றது, உங்கள் டாக்டர் சொல்றது, ரைட், WHO சொல்றது, அது அந்த மாதிரி ட்ரஸ்டட் சோர்ஸஸை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வீடியோ தயவு செய்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. தப்பா உங்களுக்கு யாராவது அனுப்பிச்சா கூட அதை நம்ம இன்னும் அதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடாது. பிகாஸ் தட்ஸ் டூயிங் லாட் ஆஃப் ஹார்ம் ஆக்சுவலி. நான் நல்லவேளை நம்ம நாட்டில் ஜனங்களுக்கு வந்து வேக்சின்ல கவர்மெண்ட்ல ட்ரஸ்ட் இருக்கு, பிலீஃப் இருக்கு. வி ஹாவ் வெரி ஹை ரேட் ஆஃப் சர்வே கூட பண்ணி பார்த்துருக்காங்க. மோர் தென் 80% ஆஃப் பீப்புள் தே பிலீவ் இன் வேக்சின். பட் சில நாட்டுகள்ல இங்கே யூரோப்லலாம் 40-50% ஜனங்க வந்து வேக்சினை அதில் நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு, அவங்க போடவே விரும்பல. ஸோ அது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ we have to be very careful, we have to keep on educating the people, telling about the facts. சில பேருக்கு ஜெனுவனா கொஞ்சம் கேள்விகள் இருக்கலாம், வேக்சின் போட்டா வந்து எனக்கு குழந்தை பிறக்காம ஆகுமா, வேக்சின் போட்டா இது ஆகுமா. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை நம்ம ஆன்சர் பண்ணணும். கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சுட்டு நம்ம பதில் சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, ஜெனுவின் டவுட்ஸ் இருக்கிறவங்க. ஆனா சொல்ல ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஆன்டி வேக்சின் அப்படின்னு நிறைய ப்ரொபகேண்டா பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், யாரை நம்புகிறோம் யாரை நம்பலை அப்படிங்கிறது. மேம், இப்போ இந்த ஒமைக்ரான் பரவலை தடுக்கிறதுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறையா கண்ட்ரிஸ் வந்து ட்ராவல் பேன் பண்ணுறாங்க, இது கரெக்டாக உதவுமா மேம்? ஆக்சுவலி ட்ராவல் பேன் இஸ் நாட் அன் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஆஸ் வி கேன் சி நவ், இப்போ நிறையா நாட்டு வந்து ட்ராவல் பேன் போட்டிருக்காங்க. பட் எவ்ரிடே ஒரு நாட்டில் இதை கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் வைரஸ் இஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் அஸ். நம்ம அதை கண்டுபிடிச்சு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஏற்கனவே பரவிட்டு இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் வேரியன்ட்ஸும் நம்ம பார்த்தோம்,
So travel ban is not effective. So what is effective? We know what are the scientific methods, and we have to take a comprehensive approach. There is no one silver bullet that we have to understand. நம்ம லாக்டவுன் போட்டு எல்லாத்தையும் முடிச்சுடலாம், இல்ல டிராவல் பேன் போட்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம்ங்கிறது கிடையாது. இட் இஸ் அ மல்டி லேயர்ட் அப்ரோச். ஸோ யூ ஹாவ் டு டூ ஆர் பிசிஆர் டெஸ்டிங். இப்போ எல்லா டிராவலர்ஸும் கண்டிப்பாக ஒரு பிசிஆர் எடுத்துட்டு தான் அவங்க ஃப்ளைட்ல ஏறுறாங்க. அதே மாதிரி இறங்கினோடனே அதாவது ஹைரிஸ்க் குரூப்ஸுக்கு அவங்க பிசிஆர் டெஸ்டிங் பண்ணுறது, குவாரண்டைன் பண்ணலாம் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு. ஜனங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். உங்களுக்கே கொஞ்சம் இரும்பல் சளி ஜுரம் வந்ததுன்னா ஐசோலேட் பண்ணிக்கோங்க, வீட்டில் டெஸ்ட் முடிச்சுட்டு ஐசோலேட் பண்ணுங்க, ஜனங்களோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதை தவிர நம்மளுக்கு வந்து இந்த டயக்னோசிஸ் டெஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. லாஸ்ட் இயர் நம்ம வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலி மே ஜூன் மாதத்தில். இப்போ பார்த்தோம்னா இந்தியா நாட்டில் கொஞ்சம் டெஸ்டிங் குறைஞ்சிடுது. ஸோ டெஸ்டிங் ஹை ரேட்ல வச்சாதான் நம்மளுக்கு தெரியும் எங்கே அந்த இன்ஃபெக்ஷன் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அந்த லோக்கல் ஆக்ஷன் நம்ம எடுக்கணும். இப்போ சில இடத்துல சில ஆஃபீஸ்களில் மால்ஸில் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அங்கே பரவுறதுன்னா அங்கே என்ன ஆக்ஷன் நம்ம எடுக்கலாம், ஓகே க்ரௌடிங் எப்படி நம்ம குறைக்கலாம், வென்டிலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒரு மல்டி லேயர்டு அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் வித் அஃப்கோர்ஸ் வேக்சினேஷன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வேக்சினேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், தடுப்பூசிகள் ஜனங்களுக்கு போடலாம், எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணினா கண்டிப்பாக ஓரளவுக்கு அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். பட் லாட் ஆஃப் பர்சனல் பிஹேவியர் சேஞ்ச் இஸ் நீடட். சிலதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு, பட் நிறைய ஆக்ஷன் இதில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் லெவலில் எடுக்க வேண்டியிருக்கு. மேம், அதே மாதிரி இந்த ஒமேக்ரான் வந்து ஹைலி மியூட்டேட்டட் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரும்ப திரும்ப மியூட்டேட் ஆகுமா, இல்லை இந்த பெரிய பரவலோட இது எண்டுக்கு வந்துருமா, இந்த பேண்டமிக்கோட எண்டுக்காக தான் இந்த ஒமேக்ரான் மியூட் ஆக போகுது, அதை பற்றி சொல்லுங்க மேம். சி, இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் வைரஸோட நேச்சர் என்னன்னா அது மாறிட்டே தான் இருக்க போகிறது, அண்ட் இட் வில் கோ ஆன் infecting more and more and more people. Pandemic eppo mudiyungiradhu when the whole world has enough immunity, and the immunity level vandapram this virus will not cause severe disease. Virus poga, the virus is going to be with us. Evlovo viruses irukku yerkanave cold and cough varudhu andha maadhiri indha virus um nammalo irukum, but it will not cause the type of disease and death and the maranangal adhu endu korinjidum. So but அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது இன்னும் எவ்வளவு மாறும், இன்னும் எவ்வளவு வேரியன்ட்ஸ் வரும், இன்னும் எவ்வளவு மியூட்டேஷன்ஸ் வரும், அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் வீ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் எப்படி நம்ம ஜனங்களோட இம்யூனிட்டி அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். வென் த வைரஸ் பிகம்ஸ் வீக்கர், நம்மளோட இம்யூனிட்டியும் வைரஸோட இன்ஃபெக்டிவிட்டி இது ரெண்டும் தான் இப்போ ஒரு யுத்தத்தில் இருக்கு. ஸோ நம்ம ஆஸ் அ ஹோல் வேர்ல்ட் வி ஹாவ் டு பிரிங் தட் இம்யூனிட்டி. So again, I come back to the same point that vaccination is important. தடுப்பூசிகள் வந்து எல்லா நாட்டிலையும் நம்ம எல்லா ஜனங்களுக்கும் போடுற வரைக்கும் இந்த பேண்டமிக் வந்து முடியறது கஷ்டம். அண்ட் மேம், நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து போய் இவ்வளோ சாதனைகள் படித்து இப்போ வந்து WHOவோட ஒரு முதன்மையான ஒரு சயின்டிஸ்ட்டாக வந்திருக்கீங்க, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன மேம், எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பீடியட்ரிஷியன், குழந்தைகளோட டாக்டர். பட் நான் வந்து என்னோட கெரியர் ஃபுல்லாக ஆராய்ச்சியில் தான் இருந்திருக்கேன். டுபர்க்லோசிஸ் ரிசர்ச் சென்டருங்கிறது நம்ம செட்பெட்டில் இருக்குது, அங்கே ரொம்ப நாள் அங்கே ஆஸ் அ ரிசர்ச்சர் ஐ வாஸ் ஒர்க்கிங். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோடையும் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிறைய ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் வாஸ் இன் டுபர்க்லோசிஸ் அண்ட் ரிசர்ச், அண்ட் தென் HIV எய்ட்ஸில் நான் நிறையா வேலை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ICMR டைரக்டர் ஜெனரலாக போனேன். ஸோ என்னோட ஹோல் கோல் வாஸ் நம்ம ஆராய்ச்சியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா, கிடைக்கிற நாலேஜை எப்படி நம்ம பாலிசியில் கொண்டு வரலாம், எப்படி அதை ஜனங்களுக்கு வந்து பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த ஏரியாவில் இருக்கும்போது தான் இந்த WHOலேருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்து இந்த 2017 டைரக்டர் ஜெனரல் டாக்டர் டெட்ராஸ் வந்து என்னை இங்கே என்னோட வந்து என்னோட டீமில் as a deputy director general varaya been ketaaru. So of course I was not happy to leave India, but anyway it was an opportunity or a global level la namba contribute pannalam appdina adha nenchittu dhaan vandhen. Adukapra enakku 2 varshathukku munnala inda chief scientist appdina or position enakku or vaipu kadachidhu as a first chief scientist of WHO. So now
I am able to contribute for this pandemic. அதில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது மேம். கூடிய சீக்கிரமாக கொரோனா சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை நேரில் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அண்ட் இப்போது ஒமிக்ரான் பற்றின பல சந்தேகங்களும் பதட்டமும் அதிகமாக இருக்கிற இந்த சூழலில் மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டேக் ஹோம் மெசேஜ்னா என்னவாக இருக்கும் மேம்? ஒமிக்ரான், டெல்டா, இது வந்து சயின்டிஃபிக் டெர்மினாலஜி. கிருமி அதே கிருமி தான், அது பரவற வழி அதே வழி தான். நம்மளுக்கு என்ன செய்யணுங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அதை சொல்லி சொல்லி நாங்களும் அழுத்து போயிட்டோம், எல்லாரும் கேட்டு கேட்டும் அழுத்து போயிருப்பாங்க. பட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் இப்போ டயர்ட்னஸ் இருக்கும், எப்போதான் அது முடிய போகிறது அந்த பேண்டமிக் அப்படிங்கிறது. கண்டிப்பாக முடியும், அது நம்ம அதை ஹோப் பண்ணலாம். 2022 வந்து இந்த பேண்டமிக் முடியும் அப்படிங்கிறது. பட் வி ஆல் ஹாவ் டு டூ அவர் பிட். எல்லாருமே மாஸ்கை போட்டுக்கோங்க, தடுப்பூசி போடலைன்னா அதை போட்டுக்கோங்க, ரெண்டு டோஸும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ரொம்ப கூட்டத்தில் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அவுட்டோர்ஸ் பெட்டர் தென் இன்டோர்ஸ். வென்டிலேஷனை கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஹைஜீனை வச்சுக்கோங்க, அண்ட் நல்ல இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அரசாங்கம் சொல்றது, WHO சொல்றது, உங்கள் டாக்டர் சொல்றது, மிஸ் இன்ஃபர்மேஷன் அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் என்னோட மெசேஜ். கண்டிப்பாக மேம். ஸோ இந்த ஒமிக்ரான் பரவல் பற்றி வந்து மெசேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகின நேரத்துலேருந்து எங்களுக்கு பல விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது, நிறைய மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளியரான ஒரு பிக்சரை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் இந்த காணொலி வாயிலாக இணைஞ்சு ஒமிக்ரான் பற்றின நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி, நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில காணொலி வாயிலாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்ட், அதாவது உலக சுகாதார நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் நம்மளோட கலந்துகிட்டு ஒமிக்ரான் பத்தின நிறைய முக்கியமான தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறோம். Until then is bye from Pooja Thayan Ashwath. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமேக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.